இப்படி எழுது. இங்க பேரண்ட்ங்கிறது சைல்டா இருக்கணும், பேர்ட்ங்கிறது பேரண்டா இருக்கணும். ஆமா ஆமா. இப்படி எழுத முடிஞ்சாதான் இவங்க ரெண்டு பேரும் பேரண்ட் சைல்டு ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்கன்னு அர்த்தம். அதாவது இந்த பேர்டோட ப்ராப்பர்ட்டிஸில் மெஜாரிட்டி ப்ராப்பர்ட்டிஸ் இந்த பேரட்டுக்கு இருக்கிறதுனால தான் நீங்கள் அதை பேர்டுனே சொல்கிறீங்க. அனிமலோட ப்ராப்பர்ட்டிஸ் அனிமலோட ஆக்டிவிட்டீஸ் மெஜாரிட்டி ஆக்டிவிட்டீஸ் லைனுக்கு இருக்கிறதுனால தான் அதை நீங்கள் லைன்னே சொல்கிறீங்க அப்படிங்கிறது தான் பாயிண்ட். ஓகே, ஸோ நம்ம இப்போ பேரண்ட் கிளாஸ்ன்னு ஒன்று டிசைன் பண்ணுறோன்னா அது ஒரு காமனாக இருக்கணும். சைல்டு கிளாஸஸ் வந்து தமிழ் பேசுறவங்க இத்தனை பேரு, ஹிந்தி பேசுறவங்க இத்தனை பேரு, மலையாளம் பேசுறவங்க இத்தனை பேரு, இப்படி மேத்தமெட்டிக்கல் செட், அதில் தான் வந்து இன்டர்செக்ஷன் யூனியன் இதெல்லாம் படிச்சிருப்போம். அதுக்குள்ள சப்செட் கிரியேட் பண்ணலாம். இப்போ வந்து இது வந்து இந்தியா, இந்தியாவில் தமிழ் பேசுகிறவங்க, இது தமிழ்நாட்டில் தமிழ் பேசுகிறவங்க, அதுக்கு பக்கத்துலேயே சின்னதாக ஒன்று வரைஞ்சிட்டு இது பாண்டிச்சேரியில் தமிழ் பேசுகிறவங்க, இப்படி கொண்டு போகலாம். ஆனால் சப்செட்டுங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணும்போது என்னென்னா ஒன்றுக்குள்ளே ஒன்றுன்னு ஆயிரும். இந்தியாங்கிறதுக்குள்ளே தமிழ்நாடு, தமிழ்நாடுங்கிறதுக்குள்ளே இப்போ மதுரை திருச்சி இந்த மாதிரி ஆயிரும். அப்போ அது சப்செட் அப்படிங்கிறது வந்து எப்படி சொல்கிறதுனா டைட்லி இதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா பேரண்ட் சைல்டு ரிலேஷன்ஷிப்பை வந்து லூஸ்லி கப்புள் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ இப்போ நீங்கள் இந்தியாவுக்குள்ளே தமிழ்நாடுங்கிறது வந்து பிரிக்க முடியாதுல்ல, அப்போ டைட்லி கப்புல்ட் ஆயிரும். அதனால வந்து அந்த ஃப்ரீடம் சைல்டுக்கு உண்டான ஃப்ரீடம் போயிடும். அப்போ சைல்டுங்கிறது தனி, பேரண்ட்டுங்கிறது தனி, அதான் தனித்தனி மெமரி. இப்போ தனித்தனி மெமரி வச்சுட்டோன்னா இவர் எப்போ வேணுங்கும்போது மட்டும் அப்பா அம்மாட்டேருந்து தனக்கு வேணுங்கிறத இன்ஹெரிட் பண்ணிக்கலாம். இவருக்கு எல்லா ரைட்ஸும் உண்டு அப்படிங்கிற பாயிண்ட்டுக்கு வந்து நின்றுவாங்க. இதுதான் பேரண்ட் சைல்டு ரிலேஷன்ஷிப். இப்போ இந்த மாதிரி சொல்லுங்க, இப்போ இந்த மாதிரியான இடத்துல தான் வந்து இப்போ கஸ்டமர்னு ஒரு கிளாஸ் இருக்கு, அப்போ நான் எக்ஸ்டன்ஸ் பேங்க்னு கொடுக்கக்கூடாது. ஏன்னா என்னால் இதை லாஜிக்கலாக ஜஸ்டிஃபை பண்ண முடியாது. கஸ்டமர் இஸ் அ பேங்க் அப்படிங்கிறத ஜஸ்டிஃபை பண்ண முடியாது. கஸ்டமருங்கிறவர் பேங்க்கோட கஸ்டமர். இந்த ஸ்டேட்மெண்ட் டெக்னிக்கலாக இல்லை, லாஜிக்கலாக இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ஒரு இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். அதனால தான் இந்த இடத்துல எக்ஸ்டென்ஸ் கொடுக்காதீங்க. இப்படி உங்களால் சொல்ல முடியல அப்படின்னா கொடுக்காதீங்க. சொல்ல முடியுது, எனக்கு இவங்க ரெண்டு பேருக்குமே சேம் ப்ராப்பர்ட்டி இருக்குதுன்னு சொல்ல முடியுது அப்படின்னா எக்ஸ்டென்ஸ் கொடுத்துக்கலாம். நம்ம கஸ்டமருமே ஒரு பேங்க் ரன் பண்ணிட்டு இருந்தாருன்னா கொடுக்கலாம். ஒரே ஒரு மெத்தட மட்டும் நான் கால் பண்ணலாம்னு இருக்கேன் அப்படின்னும் போது அந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணலாமா? ஒரே ஒரு மெத்தடுக்கு தேவையில்லைல்ல, ஒரே ஒரு மெத்தடுக்கு நான் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியே பண்ணிரலாம்ல உண்மையிலேயே. ஓகே, ஆமா. சோ அந்த மாதிரி கேஸ்லாம் நாம அது மட்டும் பண்ணா போதும்ன்றீங்க, எக்ஸ்டெண்ட்ன்ற வார்த்தை யூஸ் பண்ணனும் அவசியம் இல்லை. ஆமா, எக்ஸ்டென்ஸ் வந்து என்ன ஒரு 90% எனக்கும் அந்த இந்த நான் கிரியேட் பண்ற கிளாஸுக்கும் அந்த கிளாஸுக்கும் மேட்ச் ஆகுது. ஓகே, அப்பனா எக்ஸ்டென்ஸ் பண்ணலாம். ஃபைன். அப்போ இது இப்போ வந்து பேரண்ட் சைல்டு ரிலேஷன்ஷிப் பற்றி நமக்கு ஓரளவு தெரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம படிச்சிருக்கிற இந்த பேரண்ட் சைல்டு ரிலேஷன்ஷிப் எல்லாத்தையுமே இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லிடுவாங்க. நீங்கள் பண்ணியிருக்கிறது ஒரே ஒரு பேரண்ட் ஒரே ஒரு சைல்டு அப்படிங்கிறத கொண்டு வந்துருவாங்க. இதுதான் சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ், ஒரு பேரண்ட்டு அதுக்கு ஒரு சைல்டு அவ்வளோதான். இல்லையே நான் வந்து ஒரு பேரண்ட் ஒரு சைல்டு வைக்கலையே, நான் வந்து வேறு ஒரு பேக்கேஜில் ஒரு சைல்டு கிரியேட் பண்ணினேன், அப்போ இதே பேரண்ட்டுக்கு நான் ரெண்டு சைல்டு வச்சுருக்கேனே அப்படின்னா ரெண்டு சைல்டு இருக்கலாம். இப்போ ஒரு பேரண்ட்டுக்கு எத்தனை சைல்டு வேணாலும் இருக்கலாம்ல. அப்போ பேரண்ட் சிங்கிள் பேரண்ட் மல்டிபிள் சில்ட்ரன் அப்படி இருந்தால் அதை வந்து ஹையரார்கி ஹையரார்கிக்கல் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இப்படி இருக்கிறது இதே பேரண்ட் கிளாஸில் நான் இன்னொரு ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணுறேன். இப்போது இன்னொரு ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணி சைல்டுக்கு சைல்டு, அதாவது இப்போ வந்து என்ன
பேக்கேஜ் P3யா? இதை அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன், ஒன்றும் பண்ணலை. இந்த சைல்டு அப்படியே காப்பி பண்ணிவிட்டு இங்கே பேஸ்ட் பண்ணிடுறேன். சைல்டுங்கிற இடத்தெல்லாம் கிராண்ட் சைல்டுன்னு ரீப்ளேஸ் பண்ணிடுறேன். அவ்வளோதான், எங்கெங்கெல்லாம் சைல்டுன்னு இருக்கோ அங்கெல்லாம் கிராண்ட் சைல்டு அப்படின்னு ரீப்ளேஸ் பண்ணிடுறேன். எங்கெங்கெல்லாம் பேரண்ட்டுன்னு இருக்கோ அங்கெல்லாம், அதாவது எக்ஸ்டென்ஸ், இந்த இடத்துல எக்ஸ்டென்ஸ் பேரண்ட் இருக்கா, எக்ஸ்டென்ஸ் பேரண்ட்டுக்கு பதிலாக எக்ஸ்டென்ஸ் சைல்டுன்னு கொடுத்துட்றேன். இப்போ என்ன மாறிடுதுன்னா, இப்போ வந்து மூணு கிளாஸ் கிரியேட் ஆன மாதிரி ஆயிடுது. முதல்ல ஒரு பேரண்ட் கிளாஸ், முதல்ல ஒரு பேரண்ட் கிளாஸ், அவரை எக்ஸ்டெண்ட் பண்ணி ஒரு சைல்டு கிளாஸ், அவரை எக்ஸ்டெண்ட் பண்ணி ஒரு கிராண்ட் சைல்டு. அப்போ என்ன ஆயிடுதுன்னா, இங்கே இருக்கிற ஒரு ஆப்ஜெக்டால், இங்கே நீங்கள் கிரியேட் பண்ணுற இந்த ஆப்ஜெக்டால் இதையும் ஆக்சஸ் பண்ண முடியும், இதையும் ஆக்சஸ் பண்ண முடியும், ரெண்டையுமே ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படின்னு வந்துடுது. அப்போ இந்த, அதாவது இந்த ஆப்ஜெக்டால் இதையும் ஆக்சஸ் பண்ண முடியும், இதையும் ஆக்சஸ் பண்ண முடியும், தன்னோட கிளாஸ் மெத்தட்ஸையும் ஆக்சஸ் பண்ண முடியும். இதுதான் மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ். இப்போ நான் இதை சேவ் பண்ணுறேன், கிராண்ட் சைல்டு அப்படிங்கிறத சேவ் பண்ணுறேன். இன்னும் அந்த நேற்று கிளாஸ் முடிக்கும்போது கேட்ட க்வெஸ்சின் அப்படியே இருக்குது. அப்போ எந்த கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆகும் அப்படிங்கிற க்வெஸ்சன் இருக்குது, அது இருக்கட்டும், அதை டிஸ்கஸ் பண்ணலாம். இதான் மல்டி லெவல். இப்போ வந்து பாருங்களேன், பேரண்ட்டுக்கிட்ட ஒர்க்குங்கிறதும் வாட்ச் டிவிங்கிற ரெண்டு மெத்தட் இருக்குது, ஒரு வேரியபிள் இருக்கு சேலரி அப்படின்னு. சைல்டுக்கிட்ட ப்ளே ரீடுன்னு ரெண்டு இருக்குது, வேரியபிள் எதுவும் நான் இங்கே கொடுக்கல சரியா? அப்போ இந்த நாலு மெத்தடையுமே இந்த கிராண்ட் சைல்டால் ஆக்சஸ் பண்ண முடியும். இது தவிர அவர் ஏதாவது மெத்தட், நாலு வேரியபிளையும் ஆக்சஸ், இந்த நாலு மெத்தடையும் ஆக்சஸ் பண்ண முடியும், இந்த வேரியபிளையும் ஆக்சஸ் பண்ண முடியும். இன்கேஸ் சைல்டில் ஏதாவது ஒரு வேரியபிள், அதாவது சைல்டு தான் இவருக்கு பேரண்ட், கிராண்ட் சைல்டுக்கு பேரண்ட், அப்படி இருந்தால் அதையும் ஆக்சஸ் பண்ண முடியும். இவர் வேறு மெத்தட்ஸ் வச்சுருந்தால் அதையும் ஆக்சஸ் பண்ண முடியும். இப்போ நான் இவருக்கு, இப்போ இந்த ரெண்டு மெத்தட் இவருக்கு தேவையில்லை, எப்படியும் இவரோட பேரண்ட் கிளாஸில் இருக்குது கரெக்டாக. இது தவிர நான் இந்த இடத்துல இப்போ பப்ளிக் பாய் டெஸ்ட் அப்படின்னு ஒரு மெத்தட் வச்சுக்கிறேன் அப்படின்னா, இதையும் இவரால் ஆக்சஸ் பண்ண முடியும், இங்கே இருக்கிற வேரியபிள்ஸையும் ஆக்சஸ் பண்ண முடியும். டெஸ்டிங் 1, 2, 3 இந்த மாதிரி ஏதாவது கொடுத்துருக்கு. இது தவிர இவர் ஏதாவது ஒரு வேரியபிள் வச்சுருக்காரு, இங்கே ஏஜ் ஈக்வல்ஸ் டு 3 அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இப்படி வச்சுருந்தா இதையும் நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியும். இப்போ இதுதான் சிஹெச் டாட் டெஸ்ட் அப்படின்னு கால் பண்ணுறது. சும்மா இதெல்லாம் ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். இந்த இன்ஹெரிட்டன்ஸ் புரிஞ்சிருச்சு அப்படின்னா, இன்ஹெரிட்டன்ஸ்லேருந்து நிறைய விஷயத்த அப்படியே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு போயிடலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேவ் பண்ணிவிட்டேன், இதை நான் இப்போது கம்பைல் பண்ண போகிறேன். கிராண்ட் சைல்டா, எரர், ஐயோ இங்கே இங்கே விட்டுட்டேன் பாருங்க, இங்கே டைப் பண்ணிட்டேன், சாரி, இல்லீகல் ஸ்டார்ட் ஆஃப் எக்ஸ்பிரஷன். ஆ ஓகே, இப்போ அது கிளியர் ஆயிரும். நைஸ், இப்போ ஜாவா கிராண்ட் சைல்டு அப்படின்னு கொடுத்துட்டோம். தப்பு தப்பாக பண்ணி வச்சுட்டேனேங்க. ஜாவா சி ஸ்பேஸ் டி ஸ்பேஸ் டாட் ஸ்பேஸ் கிராண்ட் சைல்டு, அந்த பேக்கேஜ் டைம் கொடுத்துருக்கேன், அதெல்லாம் நான் இங்கே பார்க்காமலே ட்ராவல் பண்ணிட்டேன். அவ்வளோதான் P3 டாட் டெஸ்டிங் 1, 2, 3 ஏஜ் 3 இதெல்லாமே வந்துருச்சா? இதுதான் மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ். அப்போ இப்போ நம்ம பார்த்துருக்கிறது மூணு இன்ஹெரிட்டன்ஸ் பார்த்துருக்கோம். ஒன்று சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ், ஒரு பேரண்ட் கிளாஸ் ஒரு சைல்டு கிளாஸ். இன்னொன்று ஹையரார்க்கிக்கல் இன்ஹெரிட்டன்ஸ், ஒரு பேரண்ட் கிளாஸ் மோர் தேன் ஒன் சைல்டு. சைல்டுன்னு ஒரு கிளாஸ் வச்சுருந்தோம் நேற்று கிளாஸ்லேயே, சைல்டு 2 ஒன்று வச்சுருந்தோம், அதெல்லாம் வச்சுருந்தோம். இப்போ நம்ம பார்க்குறது ஒரு பேரண்ட் கிளாஸ் மல்டி லெவல். இப்படியே போயிட்டே இருக்கலாம், எவ்வளோ லெவல்ஸ் வேணாலும் இதில் போகலாம். மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ் எப்படி? ஒரு பேரண்ட், அவருக்கு ஒரு சைல்டு, அவருக்கு ஒரு சைல்டு, இதெல்லாம் நம்ம வச்சுக்கிற பேர் தான், சும்மா சைல்டு கிராண்ட் சைல்டு அப்படின்லாம். இப்படி இதுதான் மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ். இதில் எந்த காம்பினேஷனை நீங்கள் கலந்தாலும் அதுக்கு பேர் ஹைப்ரிட். இப்போ நான் ஒரு பேரண்ட் வச்சுருக்கேன், அந்த பேரண்ட்டுக்கு ரெண்டு சைல்டு இருக்காங்க, சைல்டுன்னு ஒரு கிளாஸும் சைல்டு 2 அப்படின்னு ஒரு கிளாஸும் இருக்காங்க.
இவங்களுக்கு கிராண்ட் சைல்டுன்னு ஒன்று இருக்குது. இப்போ இதில் காம்பினேஷன் இருக்குல்ல, இப்போ நான் இந்த பேரண்ட் சைல்டை மட்டும் எடுத்துக்கிட்டால் அது சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ். இந்த பேரண்ட் சைல்டு சைல்டு டூ இது மட்டும் இந்த மூணையும் மட்டும் எடுத்துக்கிட்டேன்னா ஹையரார்க்கிக்கல் இன்ஹெரிட்டன்ஸ். இது எல்லாத்தையும் சேர்த்து எடுத்துக்கிறேன். அப்போ இதில் ஒரு மல்டி லெவல் இருக்குது, இதில் ஒரு ஹையரார்க்கிக்கல் இருக்குது. அப்போ மூணையும் ரெண்டையும் சேர்த்து எடுக்கும்போது இதான் ஹைப்ரிட், ஹைப்ரிட் இன்ஹெரிட்டன்ஸ். ஹைப்ரிட்டுங்கிறது தனியாக ஒரு இன்ஹெரிட்டன்ஸ் டைப் கிடையாது, ஏற்கனவே இருக்கிறதெல்லாம் ஒன்றா கலந்து விட்டோன்னா ஹைப்ரிட். இதே மாதிரி இன்னொரு ஒரு இன்ஹெரிட்டன்ஸ் இருக்குது ஜாவாவில், மல்டிப்புள் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஜாவா டைரெக்டாக மல்டிப்புள் இன்ஹெரிட்டன்ஸை சப்போர்ட் பண்ணலை. மல்டிப்புள் இன்ஹெரிட்டன்ஸை சப்போர்ட் பண்ண அதை மல்டிப்புள் இன்ஹெரிட்டன்ஸை பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு நமக்கு இன்டர்ஃபேஸ்னால் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும். அந்த இன்டர்ஃபேஸை கண்டுபிடிச்சது இன்டைரக்டாக மல்டிப்புள் இன்ஹெரிட்டன்ஸை சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. அது திரும்ப இன்டர்ஃபேஸ் பார்க்கும்போது நம்ம பார்த்துக்கலாம். இப்போதைக்கு இது வரைக்கும் நான் சொல்லியிருக்கிறதுல உங்களுக்கு என்னென்ன க்வெஸ்சன்ஸ் டவுட்ஸ் எல்லாம் இருக்கு அதெல்லாம் சொல்றீங்களா? ஹைபிரிட்ங்கிறது கலந்து இந்த ஒட்டு செடியெலாம் இருக்குல்ல, ஹைபிரிட்லாம் வளர்க்குறோம்ல, அது மாதிரி தான். தனியாக ஹைபிரிட்னு ஒன்று கிடையாது, இருக்கிறத ஒன்று ரெண்டாக கலந்து விட்டிங்கன்னா ஹைபிரிட், அவ்வளோதான். மல்டி லெவலையோ மல்டிபிளையோ கலந்து கொடுத்தீங்கன்னா ஹைபிரிட். அதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. மொத்தம் ஓ பேரண்டே இந்த சைல்டுக்கு வருது, அது ஒரே ஸ்ட்ரைட்டா சிங்கிள் லெவல் மாதிரி இருக்கு உங்களுக்கு. ஆமா. அதுக்கப்புறம் அந்த பேரண்ட் டு சைல்டு டு அதே மாதிரி வருது, அப்போ அந்த சைல்டு கம்பைன் ஆகல அப்படியா? ஆமா. உடம்பு சொல்லுங்க. ஹைபிரிட்ன்றது ஹைபிரிட்ன்றது வந்து மல்டிபிள் இன்ஹெரிடன்ஸோ ஹையர்க்கல் இன்ஹெரிடன்ஸோ காம்பினேஷன் தான். மல்டிபிள் மல்டிபிள் இன்ஹெரிடன்ஸ் அண்ட் இப்போ நம்ம பார்த்துருக்கிறதே ஹைபிரிட் தான். எது இப்போ பேரண்ட்டுன்னு ஒரு கிளாஸ் வச்சுருக்கோம், இது நீங்கள் வச்சுருக்கீங்க, சைல்டுன்னு ஒன்று வச்சுருக்கீங்க. அப்போ பேரண்ட்டும் சைல்டும் மட்டும் வச்சுருக்கிறது சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ், ஒரு பேரண்ட் ஒரு சைல்டு சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ் ஓவர். ஒரு பேரண்ட் மோர் தேன் ஒன் சைல்டு, அதை தான் நீங்கள் சைல்டு டூன்னு இன்னொரு ஒரு பேக்கேஜில் வச்சுருக்கீங்க. அப்போ ஒரு அப்பா அம்மா ரெண்டு பசங்க, அதில் ஒரு பசங்களுக்கு ஒரு பேரனோ பேத்தியோ பிறக்கிறது கிராண்ட் சைல்டுன்னு கொண்டு வர்றது. அப்போ இந்த இடத்துல ஒரு பேரண்ட் மோர் தேன் ஒன் சைல்டு. இப்போ நான் இந்த சைல்டுக்கு கிராண்ட் சைல்டுன்னு ஒரு கிளாஸ் வச்சுருக்கேன், இதே மாதிரி இந்த சைல்டு டூக்கும் நான் க்ரியேட் பண்ணலாம்ல. இந்த சைல்டு டூக்கும் கிராண்ட் சைல்டு டூன்னு ஒன்று க்ரியேட் பண்ணலாம், கிராண்ட் சைல்டு த்ரீன்னு ஒன்று க்ரியேட் பண்ணலாம், அப்படி போயிட்டே இருக்கலாம். திரும்ப இந்த கிராண்ட் சைல்டுக்கு ஒரு சைல்டு க்ரியேட் பண்ணலாம், கிரேட் கிராண்ட் சைல்டு இந்த மாதிரி ஏதாவது ஒன்று இங்கே க்ரியேட் பண்ணலாம். இப்படி போயிட்டே இருக்கலாம், தனி ஸ்டோரிஸ். இந்த மாதிரி கொண்டு வர்றது தான் இப்போ இப்படி இதை மட்டும் இந்த லைனை மட்டும் எடுத்து நீங்கள் ஃபோக்கஸ்டாக பார்த்தீங்கன்னா அதுக்கு பேர் மல்டி லெவல். இந்த லைன்லாம் பார்க்கல, நான் வந்து அப்படியே இந்த சைல்டு அதுக்கப்புறமா இந்த சைல்டு டூ அதுக்கப்புறமா இப்படி வந்துட்டேன். அப்படி பார்த்தீங்கன்னா ஹையரார்க்கிக்கல் இன்ஹெரிட்டன்ஸ், ரெண்டையும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா ஹைப்ரிட் இன்ஹெரிட்டன்ஸ். இதில் சொல்லுங்க, இதில் உங்களுக்கு எதுவும் வேற யாருக்கும் எதுவும் டவுட் இருக்கா? இப்போ இதில் வந்து ஹரிசாண்டலா போகும்ன்றீங்க, ரிலேஷன்ஷிப் வெர்டிகலா எதுவும் இருக்காது, ஹரிசாண்டலா மட்டும் போற மாதிரியான ரிலேஷன்ஷிப், பேரண்ட் டு சைல்டு சைல்டு டு கிராண்ட் சைல்டு அந்த மாதிரி தான் போகும். அந்த மாதிரி போறதா மல்டி லெவல். ஆமா, அதான் மல்டி லெவல். சொல்லுங்க. இப்போ வந்து இது அவங்க ஒரு ரெண்டு சாம்பிள் எடுத்துட்டு பேசுறாங்க, இது ரெண்டும் சேர்ந்தாதான், இது ரெண்டும் சேர்றது ஹைபிரிட்னு சொன்னா தப்பு இல்லை. இது ரெண்டும் சேர்ந்தா மட்டும்தான் ஹைபிரிட்னா இல்லை தான். நீங்கள் எந்த ரெண்டு காம்பினேஷன் எடுத்துகிட்டு சொன்னாலும் அது ஹைபிரிட் தான். ஹைப்ரிட் அதாவது ஹைபிரிட்னு ஒன்று தனியாக கிடையாதுங்க. ஹைபிரிட்டுங்கிறதே இவங்க வந்து ரெண்டு மூணு கலந்து வச்சுக்கிட்டா அதுக்கு ஹைபிரிட்னு பேர் வச்சுக்கலாம் அப்படிங்கிற பாயிண்டில் தான் நிற்கிறாங்க. அதில் அவங்கவுங்க நான் இந்த ரெண்டு காம்பினேஷன் எடுத்துக்கிட்டுறேன், இல்லை இந்த ரெண்டு இப்போ ப்ராக்டிக்கலாக பேசுகிறதா இருந்தால் இது சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ்,
இது மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ். அப்போ இதுவே ஹையரார்க்கி, இதுவே ஹைபிரிட்டா அப்படிங்கிற க்வெஸ்சன் வந்துருதுல்ல. முதல் ரெண்டை மட்டும் பார்த்தீங்கன்னா சிங்கிள், மூணு கிளாஸையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா மல்டி லெவல். அப்போ சிங்கிளும் இருக்குது மல்டி லெவலும் இருக்குது. அப்போ இது வந்து ஹைபிரிட்டா அப்படிங்கிறத அவாய்ட் பண்ணுறதுக்காக அவங்க மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸை உள்ளே கொண்டு வந்து சொல்கிறாங்க, அவ்வளோதான். அப்படி தான் எடுத்துக்கணுங்கிற கட்டாயம் இல்லை, அப்படி கொடுத்தா தப்பு இல்லை, ஆனால் அதை மட்டும்தான் எடுத்துக்கணுங்கிறது இல்லை. வேற என்னென்ன க்வெஸ்சன்ஸ் இருக்கு இதில் இன்ஹெரிட்டன்ஸில்? ஓகே, அப்படி எதுவும் க்வெஸ்சன் இல்லை அப்படின்னா மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் பார்க்கணும். இப்போ இதில் ஒரு இன்ஹெரிட்டன்ஸ் பெண்டிங் இருக்குது, நம்ம கண்டிப்பாக அதை பார்க்கணும். இப்போ அதை பார்க்குறதுக்கு முன்னாடி சின்ன சின்ன விஷயம்லாம் இங்கே டிஸ்கஸ் பண்ண வேண்டியிருக்கு. இப்போ ஃபஸ்ட்டு விஷயம் என்ன பேசணும் அப்படின்னா, இப்போ இந்த இடத்துல பப்ளிக் இன்ட் சேலரின்னு இருக்குது. இப்போ அப்பா வந்து ஒரு 40,000 ரூபா, அப்பாவோ அம்மாவோ ஒரு 40,000 ரூபா சம்பாதிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ சைல்டும் வேலைக்கு போகலாம்ல, இப்போ சைல்டும் வேலைக்கு போகலாம், சைல்டு வந்து 50,000 ரூபா சம்பாதிக்கிறாருன்னு வச்சுக்கிறேன். இப்போது இந்த இடத்துல சேலரின்னு கொடுத்தா எது பிரிண்ட் ஆகும்? 40,000 பிரிண்ட் ஆகுமா, 50,000 பிரிண்ட் ஆகுமா? உங்கள் கெஸ் என்ன? 50,000 பிரிண்ட் ஆகும். ஏன்னா இதோட பாயிண்ட் என்ன அப்படின்னா, நம்ம வந்து ரெண்டு கிளாஸ் வச்சுருக்கோம், ரெண்டு கிளாஸ் வச்சுருக்கோம். இது பேரண்ட் கிளாஸ், இது சைல்டு கிளாஸ்னு ரெண்டு கிளாஸ் வச்சுருக்கோம். இங்கே சிஹெச்னு ஒரு ஆப்ஜெக்ட் வச்சுருக்கோம். இந்த ஆப்ஜெக்ட் எப்பவுமே என்ன பண்ணுன்னா, ஃபஸ்ட்டு வந்து தன்னோட மெமரியை தான் போய் தேடும். தன்னோட மெமரியில் இல்லை அப்படின்னா தான் பேரண்ட்கிட்ட போய் தேடும். அப்போ சேலரிங்கிறது தன்னோட மெமரியிலேயே அந்த வேரியபிளோட வேல்யூ இருக்குது அப்படின்னா பேரண்ட்டுக்கு போகாது. பேரண்ட்டுக்கு போகாமல் அதாவது ஃபஸ்ட் ப்ரையாரிட்டி டு த சேம் கிளாஸ், அதுக்கப்புறம்தான் அதர் கிளாஸஸ். இப்போ இதை வேணால் ட்ரை பண்ணி பார்ப்போமே, சேலரிங்கிறதுல இப்படி கொடுத்தா என்ன நடக்குது அப்படிங்கிறத ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்களேன், இப்போ நான் எதை சேஞ்ச் பண்ணியிருக்கேன், ஜாவா சி ஸ்பேஸ் ஹைஃபன் டி ஸ்பேஸ் டாட் ஸ்பேஸ் சைல்ட் டாட் ஜாவா கம்பைல் பண்ணிட்டேன். இப்போ ஜாவா பி த்ரீ டாட் சைல்டு அப்படின்னு கொடுத்தா இங்கே 50,000 வர்றதுக்கான காரணம், இந்த கிளாஸ்க்கு ஃபஸ்ட் ப்ரையாரிட்டி. எப்பவுமே தன்னோட சொந்த கிளாஸுக்கு மெமரியில் ஃபஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுக்கும். அப்போ இது இப்படி நீங்கள் இப்போ இப்படி சேலரின்னு சொல்கிறது வேரியபிளுக்கு மட்டும்தானா, மெத்தடுக்கும் உண்டா அப்படிங்கிற கேள்வி வந்துடுதுல்ல. இப்போ நான் மெத்தடையும் இப்போ பேரண்ட்டோட சேலரி வேறு, சைல்டோட சேலரி வேறங்கிற இடத்துலையே பேரண்ட்டோட ஒர்க் நேச்சர் வேறு, சைல்டோட ஒர்க் நேச்சர் வேறங்கிறது ஆயிடுது. ரெண்டு பேரும் வேறு வேறு வேலை பார்க்குறாங்கன்னு ஆயிடுது. அப்போ நான் சைல்டுலேயும் போயிட்டு ஒர்க்குன்னு ஒரு மெத்தட் இங்கே கொடுக்குறேன். இப்படி கொடுத்துட்டு சைல்ட் இஸ் ஒர்க்கிங் அப்படின்னு இந்த இடத்துல கொடுத்துட்றேன், சும்மா ஒரு டிஃப்ரென்ஷியேட் பண்ணணுங்கிறதுக்காக. அப்போ இந்த ஒர்க் வந்து இப்போ எனக்கு கால் ஆகுமா, இல்லை பேரண்ட் கிளாஸில் இருக்கிற ஒர்க் கால் ஆகுமா அப்படின்னு கேள்வி வந்துடுது. அதையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதை கற்றுக்கிட்டோன்னா அது ஒரு கான்செப்ட்னு இவங்க சொல்லிடுவாங்க, அவ்வளோதான். இப்போ நம்ம கற்றுக்கிட்டுறது, இப்போ நமக்கு தெரியும் எப்படி சேலரிங்கிறதுக்கு இந்த கிளாஸில் இருக்கிற இந்த மெமரிக்கு ஹை ப்ரையாரிட்டியோ, அதே மாதிரி நீங்கள் இந்த இடத்துல ஒர்க்கும் கொடுக்குறீங்க, இங்கேயும் கொடுக்குறீங்க அப்படின்னா இதுக்கு போகாது. ஃபஸ்ட்டு இங்கே இருக்கான்னு பார்ப்போம். நம்மக்கிட்டேயே அந்த ஆக்டிவிட்டி இருந்தால் நம்மளே செஞ்சுக்கலாம், நம்மக்கிட்டே இல்லைன்னா நம்ம அம்மா அப்பாட்ட கேட்டுக்கலாம். இதுதான் பாயிண்ட்டு. அப்போது இதுக்கிட்டேயே இருக்குது இந்த ஒர்க்குங்கிறதுக்கான டெஃபினிஷன், இதுக்கிட்டேயே இருக்குது. அப்போ இதுக்கிட்டேயே இருக்குங்கிறதுனால இந்த இடத்துல ஜாவா பி த்ரீ டாட் சைல்டு அப்படின்னு கொடுத்தோன்னா சைல்டு இஸ் ஒர்க்கிங்கிறது வந்துடும், அவ்வளோதாங்க. இப்படி பண்ணுறதுக்கு பேர் மெத்தட் ஓவர் ரைடிங், அவ்வளோதான். எனக்கு பேரண்ட் கிளாஸ்லேயும் சைல்டு கிளாஸ்லேயும் சேம் மெத்தட் சிக்னேச்சர். இப்போ மெத்தட் ஓவர்லோடிங் நம்ம படிச்சிருக்கோம். மெத்தட் ஓவர்லோடிங் என்ன படித்தோம், மெத்தட் ஓவர்லோடிங்கிறது சேம் மெத்தட் நேம் வித் டிஃப்ரெண்ட் நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ், அதான் படித்தோம் இல்லையா? இப்போ நம்ம படிக்கிறது சேம் மெத்தட் சிக்னேச்சர், எந்த டிஃப்ரென்ஸும் கிடையாது. ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் இந்த டிஸ்கிரிப்ஷனில் மட்டும்தான், இங்கே பேரண்ட் இங்கே சைல்டுன்னு கொடுக்குற இந்த டிஸ்கிரிப்ஷனில் மட்டும்தான். அப்போ இதை எப்படி சொல்கிறது, இதுதான் மெத்தட் ஓவர் ரைடிங்னு ஆயிரும். அப்போ மெத்தட் ஓவர் ரைடிங்னா இப்போ நம்ம இன்ஹெரிட்டன்ஸை தாண்டி நம்ம இப்போ பேசிகிட்டு இருக்கிற டாப்பிக்குக்கு பாலிமார்ஃபிசம்னு பேர் வந்துடும். அப்போ இன்ஹெரிட்டன்ஸ் கற்றுக்கிட்டோம் அப்படின்னா ஏற்கனவே என்கேப்சுலேஷனில் பாதியில் விட்டுட்டு தான் இன்ஹெரிட்டன்ஸுக்கு வந்தோம். என்கேப்சுலேஷனில் ப்ரொடெக்டட் இன்னும் கற்றுக்கல,
அப்படிங்கிற இடத்துல தான் இங்கே வந்தோம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது மெத்தட் ஓவர் ரைடிங். அப்போ மெத்தட் ஓவர் ரைடிங்னா சேம் மெத்தட் சிக்னேச்சர். இப்போ மெத்தட் சிக்னேச்சர்னா என்ன நமக்கு தெரியும் இல்லையா, மெத்தடில் இந்த ப்ராக்கெட்ஸ் இந்த ஃப்ளவர் பிரேசஸ்க்கு முன்னாடி கொடுக்குறது, கம்ப்ளீட்டாக அப்படி கொடுக்குறது, அதோட ரிட்டன் டேட்டா டைப், அதோட இன்க்ளூடிங் ஆர்குமெண்ட்ஸ் எல்லாமே எல்லாமே அப்படி கொடுக்குறது தான் மெத்தட் சிக்னேச்சர். இப்போ மெத்தட் சிக்னேச்சருக்கு எக்ஸாம்பிள் இப்படி எழுதிக்கலாம், சேம் மெத்தட் சிக்னேச்சர் இன் டூ டிஃப்ரெண்ட் கிளாஸஸ். அப்போ மெத்தட் ஓவர் லோடிங்க்கும் மெத்தட் ஓவர் ரைடிங்க்கும் என்னென்ன டிஃப்ரென்சஸ் அப்படிங்கிறது வந்துடும். இந்த டூ டிஃப்ரெண்ட் கிளாஸஸும் பேரண்ட் அண்ட் சைல்டு கிளாஸஸ். நான் எங்கேயாவது ஸ்பீடாக சொல்கிறேன், உங்களால் டக்கு டக்குன்னு வாங்க முடியல அப்படின்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். நான் நீங்கள் இந்த அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருப்பீங்கன்னு நினச்சி சொல்லிகிட்டு இருக்கேன். இப்போ மெத்தட் ஓவர் லோடிங், அப்போ மெத்தட் ஓவர் லோடிங்கில் என்னென்ன படித்தோம், இப்போ மெத்தட் ஓவர் ரைடிங் படிக்கிறோம், இதில் என்னென்ன படிக்கிறோம், மெத்தட் ஓவர் லோடிங்கில் ஓவர் லோடிங்கில் என்னென்ன படித்தோங்கிறது பார்க்குறீங்களா. மெத்தட் ஓவர் லோடிங்கிறது இன் சிங்கிள் கிளாஸ் ஃபஸ்ட்டு பாயிண்ட், மெத்தட் ஓவர் லோடிங் நடக்கிறது. மெத்தட் ஓவர் ரைடிங் இன் டூ டிஃப்ரெண்ட் கிளாஸஸ், அதாவது இன் பேரண்ட் அண்ட் சைல்ட். பேரண்ட் அண்ட் சைல்ட், இது ஒரு பாயிண்ட் மெத்தட் ஓவர் லோடிங்க்கு இதுக்குமான டிஃப்ரென்ஸ். அதே மாதிரி மெத்தட் ஓவர் லோடிங்கிறது சேம் மெத்தட் நேம் வித் டிஃப்ரெண்ட் நம்பர் ஆர் டைப் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ். இங்கே எல்லாமே சேம், சேம் மெத்தட் சிக்னேச்சர். அப்போ இங்கே எதை வச்சு டிஃப்ரென்ஸ் காட்டுறீங்க மெத்தட் ஓவர் லோடிங்கில், ஆர்குமெண்ட்ஸோட டைப்போ ஆர்குமெண்ட்ஸோட நம்பரோ வச்சு, நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் ஆர் டைப் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ், இதை வச்சு தான் டிஃப்ரென்ஸ் காட்டுறீங்க. இதில் எதை வச்சு டிஃப்ரென்ஸ் காட்டுறீங்க, லாஜிக், எந்த லாஜிக் எந்த ஆப்ஜெக்டை வச்சு கால் பண்ணுறீங்க, கரெக்டாக. இதில் ஆர்குமெண்ட் எல்லாம் சேமாக தான் இருக்குது, ஆனால் சைல்டு ஆப்ஜெக்டை வச்சு கால் பண்ணுறதுனால சைல்டு கிளாஸில் இருக்கிற ஒர்க் வருது. ஒருவேளை நான் பேரண்ட் ஆப்ஜெக்டை வச்சு கால் பண்ணியிருந்தா அந்த ஒர்க் வந்துடும், கரெக்டு தானே. அப்போ நீங்கள் எந்த ஆப்ஜெக்ட் டிஃப்ரென்ஸே பை தி ஆப்ஜெக்ட் விச் இஸ் காலிங் அந்த மெத்தட். சொல்கிறேன் பை தி ஆப்ஜெக்ட் விச் இஸ் காலிங் தி மெத்தட். அதாவது இப்போ நான் இந்த இடத்துல பேரண்ட்டில் நான் ஒர்க்குன்னு ஒரு மெத்தட் வச்சுருக்கேன், இதே மாதிரி சைல்டுலேயும் வச்சுருக்கேன். இப்போ நான் சிஹெச் டாட் ஒர்க்குன்னு இங்கே கொடுத்துட்டேன், அப்போ சைல்டு கிளாஸில் இருக்கிறது கால் ஆயிடுச்சு, கரெக்டாக. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இது அப்படியே இருக்கட்டும், இதிலலாம் எதுலேயுமே கை வைக்கலை. பேரண்ட்டுக்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேன், பேரண்ட் பி ஈக்குவல்ஸ் டு நியூ பேரண்ட் அப்படின்னு இங்கே ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேன். இங்கே பி டாட் ஒர்க் அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ என்ன ஒர்க் கால் ஆகும், அப்போ இந்த ஆப்ஜெக்ட் எங்கே க்ரியேட் ஆகுது, ஆப்ஜெக்ட்டுங்கிறது மெமரி ரெஃபரன்ஸ். அப்போ ஆப்ஜெக்ட் பேரண்ட்டில் க்ரியேட் ஆகுது, அப்போ இங்கே தான் ஆப்ஜெக்ட் க்ரியேட் ஆகுது இல்லையா. அப்போ இது இவர்கிட்ட போய் ஒர்க் பண்ணுங்கன்னு சொன்னால் முதல்ல இவர் இவரோட கிளாஸில் தானே ஒர்க்குங்கிறதுக்கு டெஃபினிஷன் இருக்கான்னு தேடுவார் எப்பவுமே, எப்போ அதனால தானே அது ஆப்ஜெக்ட்னே சொல்கிறோம். அப்போ அவர் அந்த ஒர்க்கை எடுத்துக்குவார். இப்போ இந்த இடத்துல லாஸ்ட்டாக நமக்கு வரப்போகிறது, கடைசி அவுட்புட்டில் கடைசியாக நமக்கு வரப்போகிறது பேரண்ட் கிளாஸில் ஒர்க்குக்கு என்ன டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்களோ அது வரப்போகுது. இங்கே இருக்கிற ஒர்க்குக்கு இது வரப்போகுது, இந்த டெஃபினிஷன் வரப்போகுது, இந்த ஒர்க்குக்கு அந்த டெஃபினிஷன் வரப்போகுது. இது புரியுதா? எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம், நல்ல க்வெஸ்சன். எக்ஸ்டெண்ட் பண்ணதை எடிட் பண்ணிட்டோமே, எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம் தான், எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். எக்ஸ்டெண்ட் பண்ணினதில் பேரண்ட்டோட டெஃபினிஷன் எனக்கு வேண்டாம், எனக்கு இந்த ஒர்க்குக்கு மட்டும் நான் சைல்டுக்கு தனி டெஃபினிஷன் கொடுத்துக்கலாம் அப்படின்னு மாற்றிட்டேன்ல. இப்போ நான் டிரெக்டாகவே பி டாட் ஒர்க்குன்னு கொடுத்தா அது வராதாது, ஆப்ஜெக்ட் இல்லாமல். ஆப்ஜெக்ட் இல்லாமல் எப்படி நீங்கள் இதை கால், இது ஸ்டாட்டிக் மெத்தட் இல்லையே, அதுக்காக ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேன். இப்போ இதை இதில் எதுவும் சந்தேகம் யாருக்கும் இருந்தால் சொல்லுங்கள், அப்படி இல்லைன்னா நான் இதை கம்பைல் பண்ணி ரன் பண்ணி பார்க்க போகிறேன். ஸோ ஒரு ஆப்ஜெக்டை வச்சு மெத்தடை கால் பண்ணுறோன்னா ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் அந்த ஆப்ஜெக்ட் எந்த கிளாஸோட இருக்கோ அந்த கிளாஸில் அந்த மெத்தட், அதுதான் ஃபர்ஸ்ட் கால் ஆகும். ஆமாம் ஆமாம், கரெக்ட்.
ஜாவா சி ஸ்பேஸ் ஹைஃபன் டி ஸ்பேஸ் டாட் ஸ்பேஸ் சைல்ட் டாட் ஜாவான்னு கொடுத்துட்டேன். ஓகே, இப்போ ஜாவா பி3யா, பி3 டாட் சைல்ட். இப்போது சைல்ட் இஸ் ஒர்க்கிங்கிறது வந்துருச்சு, கடைசியாக பேரண்டில் இருக்கிற இந்த ஒர்க்கிங்கிறது வந்துருச்சு. சரி, அப்போ நீங்கள் எந்த ஆப்ஜெக்டை வச்சு கால் பண்ணுறீங்கிறத வச்சு தான் இந்த ஒர்க் வந்து எந்த ஒர்க்குக்கு போகும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியும், கரெக்டா? அப்போது ஆப்ஜெக்டுக்கான மெமரி ரன் டைமில் தான் க்ரியேட் ஆகும். எப்பவுமே ஆப்ஜெக்டுக்கான மெமரி கம்பைல் ஆகும்போது ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்காங்கன்னு எடுத்து வச்சுருக்கோம், மெமரி எதுவும் கிரியேட் ஆகாது. இதை நம்ம முன்னாடியே பேசியிருப்போம், ஒருவேளை அப்போ நீங்கள் நோட் பண்ணலைனாலும் இப்போ கவனித்து வச்சுக்கலாம். அதில் எதுவும் டவுட் இருந்தாலும் சொல்லுங்கள். எப்போ நீங்கள் நியூன்னு கொடுத்து ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு மெமரி கேட்குறோம்ல எல்லா கிளாஸ்லேயுமே, ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணுறோன்னா அந்த கிளாஸில் இப்படி நியூன்னு கொடுக்குறோம்ல, இப்படி நியூன்னு கொடுத்தா மெமரி கேட்டிருக்காங்க, அவ்வளோதான். அதாவது இதை ஈஸியாக புரிஞ்சுக்கலாம்னா எப்படி தெரியுமா? இப்போ நீங்கள் ஒரு பாட்டு ப்ளே பண்ண போகிறீங்க, அப்போ ப்ளே ஆகும்போது தானே அதுக்கான மெமரியை வந்து சிஸ்டம் ஆக்குபை பண்ணும். ஒரு வீடியோவோ ஒரு ஆடியோவோ நீங்கள் ப்ளே பண்ணுறீங்க, அந்த வீடியோவை ப்ளே பண்ணுறதுக்கு உங்கள் சிஸ்டமில் எவ்வளோ மெமரி கன்சியூம் ஆகும் அப்படின்னா அது ப்ளே ஆகும்போது தான் சொல்ல முடியும், கரெக்டா? அதே தான் இங்கேயும், அங்கே வந்து சாங் அப்படிங்கிறது அங்கே இருக்கிற ஆப்ஜெக்ட், இங்கே சிஹெச்ங்கிறது இங்கே இருக்கிற ஆப்ஜெக்ட். அப்போது ஒரு கிளாஸோட ஆப்ஜெக்ட்டுக்கான மெமரி அந்த மெமரியே ரன் டைமில் தான் அலோகேட் ஆகும், கம்பைல் டைமில் இல்லை. அப்போது இது இந்த ஒர்க்குங்கிறதுக்கான இந்த ஒர்க்குங்கிற மெத்தடை நீங்கள் கால் பண்ணுறீங்க. அப்போ இந்த ஒர்க்குங்கிறது இங்கே இருக்கிறதா இல்லை அங்கே இருக்கிற ஒர்க்கா அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறது? ரன் டைமில் தான் தெரியும், ப்ரோக்ராம் ரன் ஆகும்போது தான் எந்த, ஏன்னா மெமரி எந்த எங்கே க்ரியேட் ஆகிருக்கு, மெமரி பேரண்ட் கிளாஸில் க்ரியேட் ஆகிருக்கா இல்லை சைல்டு கிளாஸில் க்ரியேட் ஆகிருக்காங்கிறது எப்போ தெரியும்? ரன் டைமில் தான் தெரியும். அப்போ ரன் டைமில் தான் இது எந்த ஒர்க்கை கால் பண்ணுதுங்கிறதே தெரியும், கரெக்டா? அதனால் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இதுக்கு ரன் டைம் பாலிமார்ஃபிசம் அப்படின்னு பேர் வச்சுருப்பாங்க. மெத்தட் ஓவர் ரைடிங் இஸ் அதர்வைஸ் நோன் இஸ் ரன் டைம் பாலிமார்ஃபிசம். அப்போ அதே மாதிரி இதுக்கு என்ன பேர் வச்சிருப்பாங்க? இதுக்கு கம்பைல் டைம் பாலிமார்ஃபிசம்னு பேர் வச்சிருப்பாங்க. மெத்தட் ஓவர்லோடிங்கோட இன்னொரு பேர் கம்பைல் டைம் பாலிமார்ஃபிசம், இதோட இன்னொரு பேர் ரன் டைம் பாலிமார்ஃபிசம். அப்போ ஏன் இதுக்கு ரன் டைம் பாலிமார்ஃபிசம்னு பேர் வைக்கிறாங்க? ஆப்ஜெக்டை வச்சு தான், எந்த ஆப்ஜெக்டை வச்சு கால் பண்ணுறோங்கிறத வச்சு தான் எந்த மெத்தட் கால் ஆகுதுங்கிறதே நம்மளால் சொல்ல முடியும், அதனால தான் அப்படி சொல்கிறோம். ஆமாம் ஆகும். இங்கே ஒரு கிளாஸ்ங்கிறதுனால கம்பைல் டைம்லயே மெமரி அலோகேட் ஆயிடுமா? நல்ல டவுட், நல்ல டவுட். இங்கேயும் நீங்கள் ஆப்ஜெக்ட் வச்சு தானே கால், மெத்தட் ஓவர்லோடிங்கும் நீங்கள் ஆப்ஜெக்ட் வச்சு தான் பண்ணுறீங்க, மெத்தட் ஓவர் ரைடிங்கும் ஆப்ஜெக்ட் வச்சு தான் பண்ணுறீங்க. ஆனால் மெத்தட் ஓவர் ரைடிங் பற்றி பேசும்போது மட்டும் இது வந்து ரன் டைமில் க்ரியேட் ஆகும் மெமரி அப்படின்னு சொல்கிறீங்க, இதான பாயிண்ட். இப்போ நான் எப்படி புரிஞ்சுக்கிட்டுறேன்னா, இந்த வாட்ச் டிவிங்கிறதையே நான் இன்னொரு ஒரு மெத்தட் வைக்கிறேன் இங்கே. நம்ம நீங்கள் கேட்ட க்வெஸ்டினுக்கு புரிஞ்சுக்கிட்டுறதுக்கு இதே வாட்ச் டிவி வச்சுட்டு இந்த வாட்ச் டிவிக்கு ஒரு ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணுறேன், ஏதோ நம்பர் சேனல் நம்பர் அப்படின்னு ஒரு ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணுறேன். அப்போ இப்போ என்கிட்ட வாட்ச் டிவின்னு ரெண்டு மெத்தட் இருக்குது. அப்போ இந்த ரெண்டு மெத்தடை நான் கால் பண்ணணுன்னாலும் இந்த கிளாஸில் பேரண்ட்டுக்கு நான் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணணும். அப்போ நான் பேரண்ட் பி ஈக்குவல்ஸ் டு நியூ பேரண்ட் அப்படின்னு நான் இங்கே கொடுத்துட்றேன். இந்த ஆப்ஜெக்டை வச்சு தான் நான் இந்த வாட்ச் டிவிங்கிறத கால் பண்ணுறேன்.
ஃபஸ்ட்டு இதை கால் பண்ணுறேன், அப்புறமா நான் இந்த வாட்ச் டிவி ஏதோ ஒரு 234 ஒரு நம்பர் கொடுக்குறேன், இதை கால் பண்ணுறேன். அப்போ இங்கேயும் ஆப்ஜெக்ட் வச்சு தானே பண்ணுறோம், கரெக்டு தான், ஆப்ஜெக்ட் வச்சு தான் பண்ணுறோம். ஆனால் நீங்கள் பார்த்தே இதை சொல்ல முடியுமே, கம்பைல் ஆகும்போதே இந்த இடத்துல வாட்ச் டிவிங்கிறது எந்த எந்த வாட்ச் டிவிக்கு போகுங்கிறத ரன் பண்ணுறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு இங்கே தெரிஞ்சிடும். ஒரு கிளாஸ் தான் இன்வால்வ் ஆயிருக்குங்கிறதுனால கரெக்ட். ஆனால் இந்த இடத்துல என்னால் சொல்ல முடியல, அப்படி இந்த வாட்ச் எங்கேங்க இந்த ஒர்க் அப்படின்னு கொடுத்துருக்கிறது வந்து சைல்டில் டெஃபினிஷன் இருக்கா இல்லையா, இல்லை பேரண்டில் மட்டும்தான் டெஃபினிஷன் இருக்கா, அப்படி பேரண்டில் மட்டும்தான் இருக்கா இல்லை சைல்டில் மட்டும்தான் இருக்கா இல்லை ரெண்டுலேயும் இருக்கா அப்படிங்கிறதே தெரியாதே இந்த கிளாஸில் இருந்து பார்க்கும்போது. அதனால தான் அப்போ அது ரன் ஆகும்போது தான் எந்த டெஃபினிஷனை எடுத்துக்குது அப்படிங்கிறது தெரியும், அதனால் சொல்கிறேன். அப்போ நம்ம வந்து இன்ஹெரிட்டன்ஸ் படிச்சுக்கிட்டு இருக்கும்போதே இடையில போய் தான் பாலிமார்பிசம்க்கு போயிட்டு வரோம். இப்போ நம்ம மெத்தட் ஓவர் ரைடிங்னு படிச்சுக்கிட்டு இருக்கிறதெல்லாம் பாலிமார்பிசம். சரி, அப்போது கிட்டத்தட்ட பாலிமார்பிசம் முடிச்சிட்டோம். பாலிமார்பிசமில் ரெண்டு கேட்டகரி தான், ஒன்று மெத்தட் ஓவர் லோடிங், இன்னொன்று மெத்தட் ஓவர் ரைடிங். இது ரெண்டையும் முடிச்சிட்டோம் நம்ம. சரி, பாலிமார்பிசமில் இதை முடிச்சிட்டோம். சரி, இதில் இன்னும் சின்ன சின்ன விஷயம்லாம் பேசலாம். எப்படி எப்படிலாம் பேசலாம்னா, ஓகே இப்போ இது வரைக்கும் சொல்லியிருக்கிறதெல்லாம் ஓகே, இதுக்கு மெத்தட் ஓவர் ரைடிங்னு பேர் வச்சுருக்கிறதெல்லாம் ஓகே. இப்போ ஏற்கனவே இப்போ மெத்தட் ஓவர் ரைடிங்னா என்னது, மெத்தட் ஓவர் ரைடிங்னா என்ன புரிஞ்சுக்கலாம்னா, இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இது சைல்டு கிளாஸ். இப்போ நல்லா இதை நோட் பண்ணி வச்சுக்கலாம், நோட் பண்ணி வச்சுட்டு நம்ம இதை டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ பாருங்கள், இது பேரண்ட் கிளாஸ். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, பேரண்ட் கிளாஸில் என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத ஒரு லிஸ்ட் எடுத்து வைக்கிறேன். பேரண்ட் கிளாஸில் என்னென்ன மெத்தடெல்லாம் இருக்குது அப்படின்னு நமக்கு ஈஸியாக புரிகிறதுக்காக தனியாக ஒரு லிஸ்ட் எடுத்து வைக்கிறோம். பேரண்ட் கிளாஸில் சேலரி அப்படின்னு ஒரு வேரியபிள் இருக்குது, ஒரு இன்டீஜர் வேரியபிள் இருக்குது. சரி, வேறு என்ன இருக்குது பேரண்ட் கிளாஸில், ஒர்க்குன்னு ஒன்று இருக்குது, வாட்ச் டிவின்னு ஒன்று இருக்குது. சரி, இப்போ பேரண்ட்டுக்கான ஆக்டிவிட்டீஸ் இதெல்லாம் தான். ஒர்க் அப்படின்னு ஒரு மெத்தட், வாட்ச் டிவி அப்படின்னு ஒரு மெத்தட் வச்சுருக்கோம். இது ரெண்டும் பேரண்ட் கிளாஸில் இருக்குது. சரி, சைல்டில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு எடுத்து பார்ப்போம். இப்போ சைல்டுக்கு போய் பார்த்தோம்னா, சைல்டுலேயும் சேலரிங்கிற பேரில் ஒன்று இருக்குது. சைல்டுலேயும் சேலரிங்கிற பேரில் ஒன்று இருக்குது. சைல்டில் ஒர்க்குன்னு ஒன்று இருக்குது, ப்ளேன்னு ஒன்று இருக்குது, ரீடுன்னு ஒன்று இருக்குது. மூணு மெத்தட் இருக்குது. இப்போ சைல்டுலேயும் இதே ஒர்க் இருக்குது, இதோடு சேர்ந்து வேறு ரெண்டு ஆக்டிவிட்டி இருக்குது. ப்ளே அப்படின்னு ஒரு ஆக்டிவிட்டி இருக்குது, ரீட் அப்படின்னு ஒரு ஆக்டிவிட்டி இருக்குது. இப்போ என்ன டிஸ்கஷன் தெரியுமா, இதில் சைல்டில் எதெல்லாம் சைல்டோட ஓன் மெத்தட்ஸ், சைல்டோட ஓன் மெத்தட்ஸ்னு எதெல்லாம் சொல்லலாம்? மூணுமே இருக்கு. மூணுல ஓன் மெத்தட்ஸ் அப்படிங்கிறது ப்ளேவும் ரீடும். ஏன்னா பேரண்ட் கிட்ட இருந்து அந்த நேச்சர் வரல, தன்னோட ஓன் நேச்சர். பேரண்ட்டுக்கு அந்த நேச்சரே இல்லைங்கிற மாதிரி தான் நம்ம கிளாஸ் எழுதியிருக்கோம், கரெக்டா? எனக்கு வேண்டாம் இந்த விஷயத்துல, நான் என்னோட ஓன் டெஃபினிஷன் வச்சுக்கிறேன் அப்படின்னு ஒரு ஓவர் ரிட்டன் மெத்தட். அதாவது ஓவர் ரிட்டன் மெத்தட்னா எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, இந்த நேச்சர் எனக்கு பேரண்ட் கிட்ட இருந்து தான் வந்தது, ஆனால் நான் அதை கம்ப்ளீட்டாக இன்ஹெரிட் பண்ணலை, எனக்கு வேணுங்கிற மாதிரி டியூன் பண்ணிட்டேன், ஆனால் என்னோட பேரண்ட்டோட நேச்சர் தான் இது. எப்படி புரிஞ்சுக்கிட்டுறது? இப்போ வந்து நான் ஃபோன் அப்படின்னு ஒன்று கண்டுபிடிக்கிறாங்க, முதல்ல ஃபோன்லேருந்து மொபைல்னு ஒன்று கண்டுபிடிக்கிறாங்க. அப்போ ஃபோனில் இருக்கிற ஆக்டிவிட்டி தான் காலிங் ஃபெசிலிட்டி. இந்த நேச்சர் மொபைல் ஃபோனுக்கு எங்கேருந்து வந்தது? ஃபோன்லேருந்து தான் வந்தது. ஆனால் இவங்க வேறு
இதுக்கு வேற டெக்னாலஜி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, அவங்க வேற டெக்னாலஜி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மேபி இவங்க வயர்டா அவங்க வயர்லெஸ்ஸா யூஸ் பண்றது. ஆனா இந்த நேச்சர் போன்ல இருந்து தான் மொபைலுக்கு வந்து கரெக்டா அது மாதிரி. அப்போ இந்த நேச்சர் எங்க இருந்து வந்தது அப்படின்னா, இந்த நேச்சர் பேரண்ட் கிட்ட இருந்து தான் வந்தது. ஆனால் பேரண்ட்டோட டெஃபினிஷனில் எனக்கு மனசு போல, அந்த டெஃபினிஷன் வேண்டாம் நான் நினைக்கிறேன். அதனால என்னோட ஓன் டெஃபினிஷன் நான் கொடுத்துக்கிட்டேன். என்னோட அப்படி தன்னோட ஓன் டெஃபினிஷன் கொடுக்கறதுக்கு சைல்டுக்கு ரைட்ஸ் உண்டு. அதனால தான் அதை லூஸ்லி கப்புல்டு லூஸ்லி கப்புல்டுன்னு சொல்கிறது. அப்பா அம்மா சொல்கிறத அப்படியே செய்யணும் அப்படிங்கிற மாதிரி சைல்டு இல்லை. அதானே ரியல் லைஃப்லேயும் அதே தான் இங்கேயும். இப்போ நான் சொல்லியிருக்கிறதுல ஏதாவது சந்தேகம் இருந்தால் சொல்லுங்கள். அப்போ இப்போ பேரண்ட் கிட்ட இருந்து இன்ஹெரிட் பண்ணிருக்கேன், அப்போ அந்த ரெஸ்பெக்ட் நான் பேரண்ட்டுக்கு கொடுக்கணுமா வேண்டாமா? என்னோட ஓன் டெஃபினிஷன்ஸ்க்கு நான் வந்து ஓன் டெஃபினிஷன் வச்சுக்கிறது ஓகே. பேரண்ட் கிட்ட இருந்து ஒரு விஷயத்தை நான் இன்ஹெரிட் பண்ணியிருக்கேன், அப்போ இன்ஹெரிட் பண்ணும்போது பேரண்ட் அதை எப்படி வச்சுருந்தாங்க அப்படிங்கிறத நான் பார்க்கணும். அதை சுருக்கிறதுக்கான ரைட்ஸ் எனக்கு கிடையாது. இப்போ எப்படி சொல்கிறது, இப்போ பேரண்ட், இப்போ நம்ம ரெண்டு கிளாஸ் வச்சுருக்கோம், பேரண்ட் சைல்டு அப்படின்னு ரெண்டு கிளாஸ் வச்சுருக்கோம், சரியா? இப்போ இதை என்னென்னு எழுதலாம் தெரியுமா? அப்போ பேரண்ட் வந்து ஒரு நாலு சாக்லேட் கொடுக்குறாங்க. நாலு சாக்லேட் கொடுத்து இது எல்லாத்துக்கும் உன்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணு அப்படின்னு, ஷேர் ஸ்வீட்ஸ் அப்படின்னு ஒரு மெத்தட் வச்சுருக்காங்க. அவங்க பேரண்ட் என்ன சொல்கிறாங்க, இதை நீ உன்னோட ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் கொடுப்பா. அப்போ ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் மட்டும் கொடுக்கலாம் அப்படின்னா அது பப்ளிக் மெத்தட் இல்லை, டிஃபால்ட் மெத்தட், நியர்பை ஃப்ரெண்ட்ஸ் அப்படி கொடுக்குறது. அப்போ சைல்டு என்ன பண்ணலாம்னா அதை நியர்பை ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுக்கலாம். அப்போது இவங்க என்ன சொல்கிறாங்க, உன்னோட ஃப்ரெண்டு பேரை சொல்லி, ஒரு நாலு பேர் பேரை சொல்லி, அவனுக்கு கொடுத்துரு, இவனுக்கு கொடுத்துரு, இவனுக்கு கொடுத்துருன்னு ரெண்டு மூணு பேர் பேரை பேரண்ட் வந்து சொல்லி விடுறாங்க. இப்போ குழந்தை என்ன பண்ணலான்னா, குழந்தை ஸ்கூலுக்கு போயிட்டு இதை அப்படியே ஃபாலோ பண்ணலாம். எங்கள் அப்பா அம்மா இதை சொல்லியிருக்காங்க, நான் அப்படியே அந்த ஷேர் ஸ்வீட்ஸுங்கிறத ஃபாலோ பண்ணுறேன். எங்கள் அப்பா அம்மா இவங்க இவங்களுக்கெலாம் கொடுக்க சொல்லியிருக்காங்க, அதனால் நான் என்னோடய இந்தந்த ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் கொடுக்குறேன். இது ஒரு லெவல். இது வந்து சைல்டு இஸ் டைரக்ட்லி ஃபாலோவிங் பேரண்ட். இன்னொரு ஒரு லெவல் இருக்குது. சைல்டுக்கு கொஞ்சம் யோசிக்க தெரிஞ்சிருச்சு, அப்பா அம்மா இவங்க இவங்களுக்கெலாம் கொடுங்கன்னு சொன்னாங்க, ஆனால் எனக்கு பக்கத்து கிளாஸ்லேயும் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களே, அப்போ நான் பக்கத்து கிளாஸில் இருக்கிற சில ஃப்ரெண்ட்ஸுக்கும் நான் கொடுக்க போகிறேன். அப்போ இது அப்பா அம்மா சொன்ன ஆக்டிவிட்டி தான், ஆனால் டெஃபினிஷன் என்னோட ஓன் டெஃபினிஷன். இதை சைல்டு பண்ணலாமா? பண்ணலாம். சரி, இதுவும் கரெக்டு தான். இதுதான் மெத்தட் ஓவர் ரைடிங். முன்னாடி பண்ணினது நம்ம பண்ணினது பேரண்ட் கிட்டேருந்து மெத்தடை எடுத்துக்கிடுறது, அது இன்ஹெரிட்டன்ஸ். இப்போ நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறது மெத்தட் ஓவர் ரைடிங். சரி, இதில் இன்னொரு ஒரு விஷயம் இருக்குது. அப்பா அம்மா ஷேர் ஸ்வீட்னு சொன்னாங்க, யார் யார் கூடலாம் ஷேர் பண்ணணுன்னாங்க, ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ண சொன்னாங்க. நான் யாருக்குமே கொடுக்க மாட்டேன், நானே எல்லாத்தையும் எடுத்து சாப்பிடுவேன். இதை சைல்டு பண்ணலாமா? பண்ணக்கூடாதுல்ல, பண்ணக்கூடாதுல்ல, எடுத்துக்கணுன்ற மாதிரியா? இல்லை, யாருக்குமே கொடுக்க மாட்டேன். கொடுத்து நீங்க கம்ப்ளீட்டா மாற்ற முடியாதுன்றீங்களா? அப்போ அப்படி சொல்லல, அதோட ஸ்கோப்பை கம்மி பண்ண கூடாதுன்னு சொல்றேன். இப்போ என்ன சொல்றேன்னா, இது இப்போ வந்து இந்த ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கொடுப்பா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. உன்னோட கிளாஸ்ல ஒரு ரெண்டு மூணு ஃப்ரெண்ட்ஸ் பேரை சொல்லி அவங்களுக்கெல்லாம் கொடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குழந்தை ஸ்கூலுக்கு நடந்து போயிட்டு இருக்கு. நடந்து போயிட்டு இருக்கும்போது நடந்து போறதுல இல்லை ஆட்டோவில் போறதுல குழந்தைக்கு ரெண்டு மூணு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அது என்ன, ஸ்கூல்ல இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு மட்டும் கொடுக்குறதா? நம்ம கூட வர்ற வேறு ஸ்கூலில் படிக்கிற ஃப்ரெண்ட்ஸு கூட நம்ம கொடுக்கலாமே அப்படின்னு குழந்தை இன்னும் கொஞ்சம் என்ன சொல்கிறது, தன்னோட விசிபிலிட்டியை இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி இன்னும் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட குழந்தை ஷேர் பண்ணுது. அது பண்ணலாமா? அது பண்ணலாம். அதாவது அப்பா அது பண்ணலாம், ஆனால் நான் யாருக்குமே கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிறது வந்து மிஸ்லீடிங். அப்பா அம்மா சொன்னதை மிஸ்லீட் பண்ணுறது கரெக்டு தானே? என்னப்பா உனக்கு எல்லாருக்கும் கொடுன்னு சொல்லி தானப்பா அவ்வளோ சாக்லேட் கொடுத்து விட்டோம், அவ்வளோ ஸ்வீட்ஸ் கொடுத்து விட்டோம், எல்லாத்தையுமே நீயே சாப்பிட்டுட்டேங்கிறது எப்படி கரெக்டாக இருக்கும்? அது வந்து தப்பான ஒரு விஷயம். கரெக்டு தானே?
அதே தான் இங்கேயும். அப்போது பேரண்ட் ஒரு மெத்தடை கொடுக்குறாங்க, அந்த மெத்தடை தான் எடுத்து நீங்கள் ரீடிஃபைன் பண்ணுறீங்க. அதே மெத்தடை எடுத்து ரீடிஃபைன் பண்ணுறதுக்கு பேர் தான் மெத்தட் ஓவர் ரைடிங். அப்படி ரீடிஃபைன் பண்ணும்போது பேரண்ட் என்ன விசிபிலிட்டியில் கொடுக்குறாங்களோ, இப்போ இந்த இடத்துல வந்து டிஃபால்ட் விசிபிலிட்டியில் கொடுத்துருக்காங்க, கரெக்டா? விசிபிலிட்டிங்கிறது ஆக்சஸ் மாடிஃபையர்ஸ். என்ன அவங்க என்ன விசிபிலிட்டியில் கொடுக்குறாங்களோ, யார் யாரெல்லாம் ஆக்சஸ் பண்ணலான்னு சொல்லி கொடுக்குறாங்களோ, அதே ஆக்சஸை நம்ம மெயின்டைன் பண்ணலாம், இல்லை அந்த விசிபிலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணலாம். அதை டிக்ரீஸ் பண்ணுறதுக்கான ரைட்ஸ் சைல்டு கிடையாது, கரெக்டா? எங்கேயோ போய்கிட்டு இருக்கோம். இன்ஹெரிட்டன்ஸ் பேசி, ஓவர் ரைடிங் பேசி, சொல்லுங்க. கரெக்ட். அப்போ உங்க பாயிண்ட் ஆஃப் வியூல கரெக்ட். ஜேடிகேவோட பாயிண்ட் ஆஃப் வியூல அதானே, நமக்கு எரர் கொடுக்குங்களா? அப்போ எரர் இல்ல, அதோட பாயிண்ட் ஆஃப் வியூல அந்த மெத்தட இவர் ரீடிஃபைன் பண்ணியிருக்காரு, மெத்தட் ஓவர் ரைடிங்க்கு போயிருக்காரு. நீங்க ஃபர்ஸ்ட் பேரண்ட் எழுதுறீங்களா, சைல்டு எழுதுறீங்களா, இல்ல ஃபர்ஸ்ட் அதாவது இந்த பேரண்டையும் சைல்டையும் எழுதும் போதே எக்ஸ்டென்ஸ் கொடுக்குறீங்களா, எழுதி கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா எக்ஸ்டென்ஸ் கொடுக்குறீங்களா? ஃபைனல் அவுட்கம் ஒரே மாதிரி தானே இருக்கும். அப்போ வந்து அதுல டிஃபரன்ஷியேட் பண்ண முடியாது இல்ல. அப்போ எரர் கொடுக்குங்களா? சப்போஸ் பேரண்ட்ல பப்ளிக்ன்ற ஒரு மெத்தட் வந்துட்டு நான் இங்க பிரைவேட்னு போட்டா எனக்கு அப்பவே எனக்கு எரர் கொடுத்துருமா? ஆமா கொடுக்கும். அப்போ தி விசிபிலிட்டி ஆஃப் ஓவர்ரிடன் மெத்தட்ஸ் ஷட் நாட் பீ ரிடூஸ்ட். அதான் இதுல இருக்கிற பாயிண்ட். நீங்க இப்போ நான் இப்போ சொன்னதுடைய சுருக்கம் இதுதான். நீங்கள் மெத்தட் ஓவர் ரைடிங் போகலாம். மெத்தட் ஓவர் ரைடிங் போகும்போது மெத்தட் ஓவர் ரைடிங்க்கும் அதாவது பாலிமார்ஃபிசம்க்கும் என்கேப்சுலேஷனுக்கும் கனெக்ஷன் இருக்கா அப்படின்னா கனெக்ஷன் இருக்குது. என்ன கனெக்ஷன் இருக்குது அப்படின்னா விசிபிலிட்டிங்கிறது ஆக்சஸ் மாடிஃபையர், ஆக்சஸ் மாடிஃபையர் ஆஃப் ஓவர்ரிடன் மெத்தட் ஷுட் நாட் பி ரெடியூஸ்ட். அதை குறைக்கக்கூடாது. இட் கேன் அதை மெயின்டைன் பண்ணலாம் இல்லை இன்க்ரீஸ் பண்ணலாம் நீங்க, ஆனால் குறைக்க கூடாது அப்படிங்கறதான் பாயிண்ட். இந்த பாயிண்ட் கரெக்டா? இப்போ நான் இந்த இடத்துல பேரண்ட்டுங்கிறதுல பேரண்ட் கிட்ட இருந்து இவர் இன்ஹெரிட் பண்ணது தான் ஒர்க், அதை தான் இங்கே வச்சிருக்காரு. பேரண்ட் அதை பப்ளிக்காக வச்சிருக்காரு, சைல்டு போய் அந்த பப்ளிக்கை வந்து நான் இப்போ டிஃபால்ட்டாக மாற்றிக்கிறேன் அப்படிங்கிறதுக்கான ரைட்ஸ் சைல்டுக்கு கிடையாது. இப்போ வேணால் மாற்றி பார்ப்போம். பேரண்ட்டையும் கம்பைல் பண்ணுவா, ஜாவா சி ஸ்பேஸ் டி ஸ்பேஸ் டாட் ஸ்பேஸ். ஓகே, இந்த எரர் காமிக்குதா, லைன் நம்பர் 17. அந்த லைன் நம்பர் 17 போய் பார்த்தோன்னா இதுதான் லைன் நம்பர் 17. எரர் என்ன எரரா? சைல்ட் கேனாட் ஓவர் ரைட் ஒர்க் இன் பேரண்ட் அட்டம்ப்டிங் டு அசைன் வீக்கர் ஆக்சஸ் ப்ரிவிலேஜஸ். இட் வாஸ் பப்ளிக், அங்கே பப்ளிக்காக இருந்துச்சு, இங்கே நீங்கள் அதுக்கு வீக்கர் ஆக்சஸ் ப்ரிவிலேஜ் கொடுக்குறீங்க, இதை என்னால் ஏற்றுக்க முடியாது. ஓவர் ரைடிங்க்கும் என்கேப்சுலேஷனுக்கும் கனெக்ஷன் இருக்குது. என்கேப்சுலேஷனில் அந்த விசிபிலிட்டியை நீங்கள் குறைக்கக்கூடாது, மெயின்டைன் பண்ணலாம் இல்லை இன்க்ரீஸ் பண்ணலாம், தப்பு இல்லை. சைல்டு வந்து அதை குறைக்கக்கூடாது, ஏன்னா அது பேரண்ட். நம்ம காலத்துக்கு அப்புறமும் நம்ம சைல்டுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி இருக்கணுமே விட்டுட்டு போகிறாரு. அப்போ நான் அதை எடுத்து ஃபுல்லாக கன்சியூம் பண்ணுவேங்கிறது தப்பு. எப்படி என்னோடய பேரண்ட் ஒரு ப்ராப்பர்ட்டியை எனக்கு கொடுத்துட்டு போனாரோ, அதே ப்ராப்பர்ட்டியை நான் என்னோடய குழந்தைக்கு கொடுத்துட்டு போகிறதுங்கிறது தான் லா, கரெக்டு தானே? பரம்பரை சொத்தை நம்ம விருப்பம் போல் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது, அவ்வளோதான் பாயிண்ட். ஒருத்தர் சுயமாக சம்பாதிச்சதை அவர் யாருக்கு வேணாலும் எழுதி வச்சுட்டு போகலாம்,
இப்போ எங்கள் தாத்தா பாட்டிகிட்டேருந்து எங்கள் அப்பா அம்மாவுக்கு ஒரு சொத்து வருது அப்படின்னா அந்த சொத்தை அவங்க எனக்கும் விட்டுட்டு போகணும், அவங்க இஷ்டம் போல் செலவு பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் ஜஸ்டிஸ். அதை தான் இங்கேயும் பேசுகிறோம். அதை நீங்கள் அதை இன்க்ரீஸ் வேணாலும் பண்ணிக்கோங்க, அதுக்கு கூட ரைட்ஸ் இருக்குது, ஆனால் டிக்ரீஸ் பண்ணிடாதீங்க. கரெக்டாக சும்மா அப்படியே ஜாவா மாதிரியே இருக்காது, நம்ம வெளியில் ஏதோ கதை பேசிகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் அதே தான் ஜாவா ஜாவான்னு சின்டாக்ஸ் மட்டும் ஜாவாவில் எழுதிட்டே இருப்போம் அவ்வளோதான். இதில் ஏதாவது குவெஸ்டின்ஸ் டவுட்ஸ் இருந்தால் சொல்லுங்கள். பேரண்ட்டேன் சைல்டை கம்பைல் பண்ணிட்டேன், எரர் எதுவுமே வரல. இப்போ பேரண்ட்டுக்கிட்ட அது மெத்தட் டிஃபால்ட்டாக இருக்குது, சைல்டுலேயும் டிஃபால்ட்டாக இருக்குது. இப்போ பேரண்ட்டுக்கிட்ட இருக்கிறத போய் இங்கே பப்ளிக்னு மாற்றுறேன், சைல்டு அதை வந்து இன்னும் கொஞ்சம் விசிபிலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறாங்க, அப்பவும் எனக்கு எந்த எரரும் வரல. அதை கம்மி பண்ணும்போது தான் எரர் வரும். இப்போ அவர் டிஃபால்ட்டாக கொடுத்துருக்காரு, இவர் அதை ப்ரைவேட்னு மாற்றுறார். டிஃபால்ட்டை விட ப்ரைவேட்டோட ஆக்சஸ் கம்மி, அப்போ ஆக்சஸ் ப்ரிவிலேஜஸ் எரர், அட்டம்ப்டிங் டு அசைன் வீக்கர் ஆக்சஸ் ப்ரிவிலேஜஸ் இட் வாஸ் பேக்கேஜ். அங்கே அது பேக்கேஜ் லெவலில் இருக்குது, பேரண்ட்டில் டிஃபால்ட்டுங்கிறது தானே பேக்கேஜ் லெவல் ஆக்சஸ் மாடிஃபையர், அங்கே பேக்கேஜ் லெவலில் இருக்குது. நீங்கள் அதை கம்மி பண்ணுறீங்க, சாரி நான் அதுக்கு அலோவ் பண்ண மாட்டேன். இது புரியுதா? இதில் வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தாலோ இல்லை இதில் உங்களுக்கு என்னென்ன குவெஸ்டின்ஸ் இருந்தாலோ சொல்லுங்கள். அப்போ இது புரிஞ்சுதுன்னா போதும். அப்போது இது மட்டும்தான் முக்கியமான பாயிண்ட், நம்ம வந்து மெத்தட் ஓவர் ரைடிங்கில் நோட் பண்ணி வச்சுக்க வேண்டிய என்கேப்சுலேஷன் பாயிண்ட் அதுதான். சரி, ஆ ப்ரைவேட் இருந்தால் அது இன்ஹெரிட்டன்ஸ்லேயே வராதுல்ல. ஆமாம் கரெக்ட். இப்போதைக்கு இந்த சேலரிங்கிறத நான் ஆக்சஸ் பண்ணி பார்க்கணும், நல்லா பார்த்துக்கோங்க. இந்த சேலரிங்கிறத ஆக்சஸ் பண்ணி பார்க்கணும். அப்போ சேலரிங்கிறத ஆக்சஸ் பண்ணணும், இந்த ஒர்க்குங்கிற மெத்தடை கால் பண்ணுறேன். இப்போ மீதி எல்லாத்தையும் இப்போதைக்கு எடுத்து விடுறேன். சரியா, இந்த ஒர்க் அப்படிங்கிற மெத்தடை நான் கால் பண்ணுறேன். இந்த ஒர்க்கை கால் பண்ணும்போது எனக்கு இங்கே சைல்டிஸ் ஒர்க்கிங்னு வருது. இந்த ஒர்க்கை கால் பண்ணும்போது இந்த ஒர்க்குக்கான சேலரி என்னங்கிறது தெரியணும். அதனால் நான் இந்த இடத்துல பிரிண்டலன் சேலரின்னு கொடுத்துட்டா எனக்கு சேலரி என்னங்கிறது வந்துடும். கரெக்டாக இந்த மீதி மெத்தடெல்லாம் கால் பண்ணலை, இந்த ஒரு லைனை மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். அப்போது இங்கே போயிட்டு எரர் எதுவும் இல்லை, ஜாவா p3 டாட் சைல்டுன்னு கால் பண்ணுறேன். சைல்டு இஸ் ஒர்க்கிங், 50,000 வந்துருச்சு. சரி, இப்போ பேரண்ட்டோட சேலரி என்னன்னு நான் தெரிஞ்சுக்கணும். எப்படி தெரிஞ்சுக்கிறது? இப்போ சேலரின்னு கொடுத்தா சைல்டோட சேலரி பிரிண்ட் ஆகுது. இப்போ இதே ஒர்க்குங்கிற மெத்தடில் பேரண்ட்டோட சேலரி என்னன்னு தெரிஞ்சுக்கணும். எப்படி தெரிஞ்சுக்கிட்டது? பேரண்ட்டுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணும், பேரண்ட் பி ஈக்குவல்ஸ் டு நியூ பேரண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணும். க்ரியேட் பண்ணி சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்எல்என் பி டாட் சேலரி அப்படின்னு நான் கொடுக்கணும். கரெக்டாக இப்படி கொடுத்து பார்க்குறேன், அப்படி அவுட்புட் வருதா அப்படின்னு பார்க்குறேன். ஆ வந்துருச்சு, 40,000ங்கிறது பேரண்ட்டோட வேல்யூ. பேரண்ட் கிளாஸில் நம்ம அதானே கொடுத்துருந்தோம், இங்கே 40,000 அங்கே 50,000 நம்ம கொடுத்து வச்சுருந்தோம். சரி, இது வந்துருச்சு. ஆனால் ஒரே ஒரு சேலரிக்கு பிரிண்ட் பண்ணுறதுக்கு இவ்வளோ பெரிய லைனா, இது தேவையா அப்படிங்கிற கேள்வி வந்துடுது.
அப்போ இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ பேரண்ட் கிளாஸ்னு அதை சொல்லலாம், அதை பேரண்ட் கிளாஸ்னு சொல்கிறதுக்கு பதிலாக அதை சூப்பர் கிளாஸ், இதை சப் கிளாஸ்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் பேரண்ட் கிளாஸ்னு சொன்னாலும் சரி, பேரண்ட்டுக்கு சைல்டுன்னு சொன்னாலும் சரி, இல்லை இது சூப்பர் கிளாஸ், சூப்பர் கிளாஸுங்கிறது சுப்பீரியர், இம்மீடியட் சுப்பீரியர், அவ்வளோதான், இது சப் கிளாஸ் இப்படி சொன்னாலும் சரி, ரெண்டு டேர்முமே கரெக்டு தான். அதனால் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, சூப்பர்னே ஒரு கீவேர்டு வச்சுருக்காங்க. அப்போது சூப்பருங்கிற ஒரு கீவேர்டு என்ன பண்ணுவோம்னா, சூப்பர் அப்படிங்கிற கீவேர்டு சூப்பர் கிளாஸோட ஆப்ஜெக்டை சொல்லும். சூப்பர் ரெஃபர்ஸ் டு சூப்பர் கிளாஸ், சூப்பர் கிளாஸ் ஆப்ஜெக்ட். இந்த இதே மாதிரி திஸ்ன்னு நம்ம ஒன்று படிச்சிருக்கோம் கரெக்டாக, திஸ் ரெஃபர்ஸ் டு கரண்ட் கிளாஸ் இன்ஸ்டன்ஸ். இந்த திஸ்ங்கிறது கன்ஸ்ட்ரக்டர் ஓவர்லோடிங் படிக்கும்போது நம்ம படித்தது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அதே மாதிரி இப்போ நம்ம பார்க்குறது சூப்பருங்கிற கீவேர்டு. இந்த சூப்பர் என்ன பண்ணுவோம்னா, சூப்பர் கிளாஸ் ஆப்ஜெக்டுக்கான ஒரு கீவேர்டு இது. அப்போ நான் இந்த இடத்துல என்ன பண்ணலாம், சூப்பர் கிளாஸ் ஆப்ஜெக்ட் தானே இங்கே பி, அந்த சூப்பர் கிளாஸ் ஆப்ஜெக்டை யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக சூப்பர் அப்படின்னே டைரெக்டாக இங்கே கொடுக்கலாம். இப்படி கொடுத்து பார்ப்போமே, சேலரிங்கிறது வருதா அப்படிங்கிறது பார்ப்போமே. வருதா? அப்போ சூப்பருங்கிறது சூப்பர் கிளாஸ் ஆப்ஜெக்டை சொல்கிற ஒரு கீவேர்டு. அப்போ சூப்பர் கிளாஸ் ஆப்ஜெக்டை தான் நீங்கள் சூப்பர்னு கீவேர்டு வச்சு சொல்லிட்டீங்களே, அப்போ எனக்கு இந்த ஆப்ஜெக்ட் தேவையா அப்படின்னா தேவையில்லை தான். இப்போ முன்னாடி பி டாட் சேலரின்னு கால் பண்ண முடியும்னு நினச்சிட்டு தான் பீனு கொடுத்தோம், இப்போ எனக்கு இது தேவையில்லை. அப்போ சூப்பருங்கிற ஒரு கீவேர்டு தெரிஞ்சுக்கிட்டோம், இது சூப்பர் கிளாஸ் ஆப்ஜெக்டை சொல்கிறது. ஆனால் ஒரே ஒரு பாயிண்ட், இந்த சூப்பருங்கிற கீவேர்டு நான் ஸ்டாட்டிக் ஏரியாவில் தான் ஒர்க் ஆகும், அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க சரியா. சூப்பரோ திஸ்ஸோ இது ரெண்டுமே, சூப்பர் அண்ட் திஸ் கீவேர்ட்ஸ் ஒர்க் ஓன்லி இன் நான் ஸ்டாட்டிக் ஏரியா. நான் ஸ்டாட்டிக் ஏரியானா நான் ஸ்டாட்டிக் மெத்தட்ஸ், கன்ஸ்ட்ரக்டர்ஸ். நான் ஸ்டாட்டிக்ங்கிறது எதை சொல்கிறது? இன்ஸ்டன்ட் ஸ்பெசிஃபிக். ஸ்டாட்டிக் பிளாக், ஸ்டாட்டிக் ஏரியாவில் இது ஒர்க் ஆகாது. நீங்கள் சொல்கிறது என்னென்னு புரியலையே, நான் ஸ்டாட்டிக்னு சொல்கிறது என்னென்னு புரியலையே அப்படின்னா, இதே சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டில் நான் எடுத்துகிட்டு போய் இப்போ பாருங்கள், இந்த ஒர்க்குங்கிறது ஸ்டாட்டிக் மெத்தடா நான் ஸ்டாட்டிக் மெத்தடா? நான் ஸ்டாட்டிக் மெத்தட். மெயின் மெத்தட் ஸ்டாட்டிக் மெத்தட். இங்கே கொடுக்குறேன் இப்படி சூப்பர் டாட் சேலரின்னு கொடுக்குறேன். இப்போ நான் போய் இதை ரன் பண்ணுறேன், எரர், நான் ஸ்டாட்டிக் வேரியபிள் சூப்பர். ஏன்னா சூப்பருங்கிறது, சூப்பருங்கிறது என்ன, எதோ எதை மீன் பண்ணுறது? சூப்பர் கிளாஸ் ஆப்ஜெக்டை சொல்கிறது கரெக்டு தானே. இப்போ இந்த எரர் ஏன் வந்து ஸ்டாட்டிக்கில் வரல அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணுவோம் நம்ம சரியா. இந்த எரரை அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன், இப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க. சூப்பர்னா என்ன அர்த்தம்? சூப்பர் கிளாஸ் ஆப்ஜெக்ட்னு அர்த்தம். இங்கே நீங்கள் ஏதாவது சூப்பர் கிளாஸ் ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணியிருக்கீங்களா? இல்லை. அதனால தான் சூப்பர்னா யாருன்னு கேட்குது எனக்கு, இது என்னன்னே புரியல. இது நீங்கள் வந்து நான் ஸ்டாட்டிக், இந்த சூப்பருங்கிறத நான் நான் ஸ்டாட்டிக் வேரியபிள்னு புரிஞ்சுக்கிட்டுறேன், ஆனால் அதை நீங்கள் ஸ்டாட்டிக் கான்டெக்ஸ்டில் கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லுது. அப்போ சூப்பருங்கிற கீ, இந்த சூப்பர் கிளாஸுக்கு எந்த ஆப்ஜெக்ட்டும் நம்ம க்ரியேட் பண்ணலை இல்லை, அதனால தான் இந்த இடத்துல இப்படி எரர் காட்டு. அப்போ அதே எரர் இங்கேயும் காட்டியிருக்கணும்ல, ஏன் காட்டலை கரெக்டாக? அப்போ ஏன் சொல்லுங்க, ஸ்டாட்டிக் மெத்தட்ன்றதுனால அது காட்டல இல்ல. சூப்பர்ங்கிறது எதை பாயிண்ட் பண்ணுது? சூப்பர் கிளாஸ் ஆப்ஜெக்ட். இப்போ இந்த CH-ங்கிறது சூப்பர் கிளாஸ் ஆப்ஜெக்ட்டா? இல்ல இல்ல, சூப்பர் கிளாஸ் ஆப்ஜெக்ட் இல்ல, சைல்ட் கிளாஸ் ஆப்ஜெக்ட்டா? ஆமாங்க ஆமா. சைல்ட் கிளாஸ் ஆப்ஜெக்ட்ங்கிறது பேரண்ட்டுக்கும் அது ஆப்ஜெக்ட்டா? ஒரு சைல்டு கிளாஸ் ஆப்ஜெக்ட் பேரண்ட்டுக்கும் ஆப்ஜெக்ட். ஆக்சஸ் பண்ணலாம். அப்போ என்கிட்ட சைல்டு கிளாஸுக்கான ஆப்ஜெக்ட் இருக்கு, சைல்டு கிளாஸுக்கான ஆப்ஜெக்டை வச்சு நான் சைல்டு கிளாஸில் உள்ளதையும் ஆக்சஸ் பண்ணலாம். இந்த ஆப்ஜெக்டை சூப்பர்னு அது புரிஞ்சுக்கும், அதனால தான் இந்த இடத்துல எனக்கு எந்த எரரும் காட்டலை.
ஆனால் இங்கே நான் ஸ்டாட்டிக் பிளாக்லேருந்து கால் பண்ணுறேன், நான் அதாவது ஸ்டாட்டிக் பிளாக்லேருந்து கால் பண்ணுறேன். ஸ்டாட்டிக் பிளாக்லேருந்து கால் பண்ணும்போது இந்த சி, இப்போ எப்படி சொல்கிறேன்னா இதை புரிஞ்சுக்கோங்களேன். இப்போ நான் வந்து சிஹெச் டாட் ஒர்க்குன்னு சொல்கிறேன். இதை நான் வந்து இங்கே சும்மா ஒரு டயக்ராம் வரைகிறேன். இது என்னோட கிளாஸ், இது என்னோட கிளாஸ், சரியா? இது என்னோட சிஹெச் ஆப்ஜெக்ட், சிஹெச் ஆப்ஜெக்ட் ஆஃப், இதுதான் என்னோட சிஹெச் அப்படிங்கிற ஒரு ஆப்ஜெக்ட். இங்கே என்னோடய ஒர்க் அப்படிங்கிற ஒரு ஆக்டிவிட்டி இங்கே இருக்குது. சரி, இப்போ என்ன சொல்கிறோம், இது வந்து ஒரு சைல்டு கிளாஸுங்க, இதுக்கு பேரண்ட் ஒருத்தர் இருக்கார், இதுதான் பேரண்ட் கிளாஸ். அந்த மெமரியை இங்கே உடச்சாச்சு, எக்ஸ்டென்ஸ் கொடுத்து உடச்சாச்சு. இது பேரண்ட் கிளாஸ். இந்த பேரண்ட் கிளாஸில், இந்த பேரண்ட் கிளாஸில் சேலரி அப்படின்னு ஒரு வேரியபிள் இருக்குது. அந்த வேரியபிளை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் அது வந்து இன்ஸ்டன்ஸ் வேரியபிள், அதாவது நான் ஸ்டாட்டிக் வேரியபிள், அதனால் அதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் இருந்தால் தான் அதை ஆக்சஸ் பண்ண முடியும்னு சொல்லியாச்சு, கரெக்டா? இப்போ இந்த இந்த சைல்டு கிளாஸில் இருக்கிற இந்த ஆப்ஜெக்டை கூப்பிட்டு நீ போய் ஒர்க் பண்ணுப்பா அப்படின்னு சொல்கிறோம். சிஹெச், சிஹெச் டாட் ஒர்க் அப்படின்னு சொல்லிடுறோம். அவர் தான் இங்கே வந்து வேலை செஞ்சிட்ருக்காரு, கரெக்டா? இப்போ இந்த ஒர்க்குங்கிற வேலையை செய்கிறது யார்? இந்த சிஹெச்ங்கிறவர் தான். அவர் இங்கே வந்து வேலை செய்கிறாரு. அப்போ இவரை கூப்பிட்டு எனக்கு அந்த சேலரி கொஞ்சம் என்னென்னு பார்த்து சொல்லுங்களேன் அப்படின்னா பார்த்து சொல்லுவாரா மாட்டாரா? முடியும்ல, ஏன்னா இவர் அந்த கிளாஸுக்கும் ஆப்ஜெக்ட் தானே, கரெக்ட். இதே இடத்துல நான் இங்கே ஒரு ஸ்டாட்டிக் மெத்தட் வச்சுருக்கேன். இது ஒரு ஸ்டாட்டிக் மெத்தட். இந்த ஸ்டாட்டிக் மெத்தட், அதான் எஸ்எம்னு எழுதியிருக்கேன். இந்த ஸ்டாட்டிக் மெத்தட்னா உள்ள ஆப்ஜெக்ட் இருக்குமா? ஆப்ஜெக்டே இருக்காது. அப்போ ஆப்ஜெக்டே இல்லாத இடத்துலேருந்து நான் இந்த சேலரி என்னன்னு கேட்டு சொல்லுங்கள் அப்படின்னா இல்லைங்க, அது வந்து ஸ்டாட்டிக், நீ இது வந்து நான் ஸ்டாட்டிக் வேரியபிள், நீங்கள் வந்து அதை ஸ்டாட்டிக் ஏரியாவிலேருந்து கால் பண்ணுறீங்க, எங்களால் முடியாது, எடுத்துகிட்டு வர முடியாது, இங்கே ஆப்ஜெக்டே இல்லை அந்த வேலையை செய்கிறதுக்கு அப்படின்னு சொல்கிறது கரெக்டா? ஒருவேளை புரியலன்னா சொல்லுங்கள், கரெக்டு தானே? ஆமாம், இந்த ஸ்டாட்டிக் மெத்தடு தான் இங்கே இருக்கிற மெயின் மெத்தட். அதனால தான் மெயின் மெத்தட் சூப்பர் யாருன்னு கேட்குது. நான் ஸ்டாட்டிக் வேரியபிள் சூப்பர் கெனாட் பி ரெஃபரன்ஸ் ஃப்ரம் எ ஸ்டாட்டிக் கான்டெக்ஸ்ட். ஸ்டாட்டிக் ஏரியாவிலேருந்து திடீர்னு சூப்பர்லாம் சொன்னீங்கன்னா யார் இந்த சூப்பர் அப்படின்னு கேட்குது. அதே கேள்வியை ஒர்க்கு கேட்கலை. இது புரியுதா? புரியுதுங்க. அவ்வளோதாங்க. அப்போ நான் இந்த ப்ரோக்ராமை உங்களுக்கு அனுப்பிச்சி வைக்கிறேன். இன்றைக்கி கலவையாக அங்கே கொஞ்சம், இங்கே கொஞ்சம், இங்கே கொஞ்சம், அங்கே கொஞ்சம் படித்து வச்சுருக்கோம். ஒருவேளை இதில் உங்களுக்கு கன்ஃபியூஷன்ஸ் இருக்கலாம். அப்படி ஏதாவது கன்ஃபியூஷன்ஸ் இருந்ததுன்னா பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். ரொம்ப நல்லா போன மாதிரி இருக்கு. ஆ, கரெக்டு தான். புதுசு புதுசாக இருக்கும், நல்ல வேறு வேறு ஏரியாஸ் போன மாதிரி இருக்கலாம். ஓகே, ஆ சொல்லுங்கள். பண்ணலாமே, ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணுவோம். இங்கேருந்து நான் இப்போ 500 அப்படின்னு கொடுத்துட்டு அது வந்து வேஜ் அப்படின்னு இங்கே கொடுத்துக்கிறேன். பண்ணலாம், பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணுறீங்க, சரி, ஆனால் அதை டீட்டெயிலாக பேசுவோமே. இப்போ நீங்கள் ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா இது தனி மெத்தட் ஆயிரும், இது ஓவர் ரிட்டன் மெத்தட் இல்லை. வாய்ஸ் பிரேக் ஆகுதா யாருக்கும்? இல்ல, ஒரு 2 செகண்ட்ஸ்க்கு போயிட்டு வந்துச்சு. ஓகே, இப்போ இந்த 500 னு இங்க குடுக்குறீங்கனா இத டீடைலா பேசணும். இந்த இந்த 500 னு கொடுத்து இத நீங்க வேற ஆர்கியுமென்ட் கொடுத்துட்டீங்க. இப்போ இந்த வர்க்குக்கு மட்டும் ஸ்பெசிஃபிக்கா கேக்குறீங்கனா அப்படி மாத்திட்டீங்கனா இதுக்கு அப்புறம் இது ஓவர்ரிட்டன் மெத்தட் கிடையாது. சோ அதுல நம்ம பேரண்ட்ஸ் வந்து எக்ஸ்டெண்ட் டைல் வந்து பேரண்ட்ஸ் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிரோம். அப்போ வந்து இது வந்து ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணாம இருக்கும்போது நம்ம ஓவர்ரைட் பண்ணிருக்கோம் மெத்தட். ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணும்போது இது ஓவர்ரைட் மெத்தடா இல்ல சைல்டோட ஓன் மெத்தடா? சைல்டோட ஓன் மெத்தட். ஓவர்ரைட் மெத்தட்னாலே மெத்தட் சிக்னேச்சர்ல எந்த சேஞ்சுமே இருக்க கூடாது. வேணும்னா ஆக்சஸை இன்க்ரீஸ் பண்ணலாம். ஓகே, இங்க நீங்க மெத்தடோட சிக்னேச்சரை மாத்திட்டீங்க, ஆர்குமெண்ட்டை மாத்திட்டீங்க, அதுக்கு அப்புறம் இது ஓவர்ரைட் மெத்தட் கிடையாது, கரெக்டா? இப்போ நான் இப்போ வந்து நான் ஆக்சஸ் மாடிஃபை என்ன வேணாலும் கொடுக்கலாம். ஆ, என்ன வேணாலும் கொடுக்கலாம்.
ஏரியா அப்படி வேற எதுவும் க்வெஸ்டின் இல்லை அப்படின்னா நான் இந்த ப்ரோக்ராம் அனுப்பிச்சு வைக்கிறேன். இதை பார்த்துட்டு மூணுமே அனுப்பிச்சு வைக்கிறேன். இதை பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு உங்களோட டவுட்ஸோட வாங்க. ஆமாம், இன்னைக்கு காலையில் ஆரம்பிக்கும் போது உங்களை கூப்பிட்டேன். உங்களுக்கு நீங்கள் மியூட்டில் இருந்தீங்க, அதனால அதை ஸ்டார்ட் பண்ணல. கண்டிப்பாக நாளைக்கு பேசுவோம். நாளைக்கு கண்டிப்பா அதை பேசுவோம். Thank you.